ஆன்மீக பூமி நேயர்களுக்கு அன்பு வணக்கம். காஞ்சிபுரத்துக்கும் ஸ்ரீபெரும்பூருக்கும் இடையில இருக்கிற ஒரு ஊர் தான் சந்தவேலூர். அந்த ஊர்ல பெரியவா ஒரு தடவை முகாமிட்டிருந்தார். அந்த சமயம் பக்கத்து ஊர்ல இருந்து ஒரு மார்வாரி ஒருத்தர், ஹிந்தி பேசுறவா இருக்கா இல்லையா, அவாதான் ஒருத்தர் கூட கூடையாவும் தட்டு தட்டாவும் மடத்துக்கு வேண்டிய மளிகை சாமான்கள் எல்லாத்தையும் கொண்டு வந்து சமர்ப்பணம் பண்ணியிருக்கார். இந்தியா முழுக்க பெரியவாளுக்கு பக்தால எல்லாம் நிறைய பேர் இருக்கா இல்லையா, அதனாலதான் அந்த ஹிந்திக்காரர் அவ்வளோ பக்தியில கொண்டு வந்து சமர்ப்பணம் பண்றார். அது மாதிரி இடமே போதாம பரப்பப்பட்டிருந்த அந்த தட்டுகள் கூடைகள் எல்லாம் அப்படியே இருந்தது பெரியவா எதிர்க்க. அதுல பரப்பப்பட்ட அந்த தட்டுல எங்கேயோ இருந்த ஒரு தட்டை மட்டும் பெரியவா குறிப்பிட்டு காட்டுறார். அந்த தட்டை மட்டும் கிட்டக்கு எடுத்துன்னு வர சொல்றார். அதுல நல்ல பேக்கிங் பண்ண பொட்டலங்கள் எல்லாம் இருந்தது. தெரிஞ்சே அந்த தட்டை கொண்டு வர சொன்னார் பெரியவா. தெரியாதவர் மாதிரி அதுல என்ன இருக்கு அப்படின்னுட்டு அந்த மார்வாரி பக்தரை பெரியவா கேட்குறார். அதுக்கு அந்த பக்தர் சொல்கிறார், பீபிரி தரமான வெரைட்டி குண்டு காப்பி கொட்டையும் அஸ்ஸாம்லேருந்து வரவழைச்ச ஸ்பெஷல் டீ பொடியும் இருக்கிறதா சொல்கிறார் அந்த மார்வாரி. அதை சுவாமி மகாராஜ் காலம்பரம் எழுந்தோடனே நீங்கள் உபயோகிச்சுக்கணும், நீங்கள் அப்படி உபயோகிச்சேண்டல்னாக்கா எனக்கு ரொம்ப பரம திருப்தியாக இருக்கும், பரம பாக்யமாக நான் நினச்சிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பக்தர் சொல்கிறார். பெரியவாளுடைய ரொட்டீன் என்னங்கிறது அவருக்கு தெரியல. பக்தி இருந்தாலும் கூட அவர் என்னென்ன சாப்பிடுவார் என்னென்ன சாப்பிட மாட்டார் அப்படிங்கிற விஷயங்கள் எல்லாம் அந்த மார்வாருக்கு புரியல. இருந்தாலும் மனசில் இருக்கிற உண்மையான அன்பும் பக்தியும்னால அவர் வந்து பெரியவாளுக்கு எல்லாத்தையும் கொண்டு வந்து கொடுக்குறார். இப்படி நடந்துகிட்டே இருக்கிறச்சே பக்கத்தில் இருக்கிற அந்த தொண்டர்கள் எல்லாம் பேசிக்கிறார், கிரகச்சாரம் இப்படி சொல்கிறானே அப்படின்னுட்டு அந்த பக்கத்தில் இருந்த அந்த மடத்து தொண்டர்கள் எல்லாம் பேசிக்கிறார். ஏன்னாக்கா அவளுக்கு பெரியவாளுடைய ரொட்டின் தெரியும், ஆனாக்கா அவருக்கு தெரியலையே இதை கொண்டு போய் இப்படி கொடுத்துட்டாரே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அவள்லாம் ரொம்ப திட்டின்றிருந்தா அந்த மார்வாரியை. ஏன்னாக்கா பெரியவா காஃபி டீ எல்லாம் எதுவுமே கொடுக்கறதே கிடையாது. நம்மளாம் காலம்பரம் எழுந்துட்டாக்கா காப்பியோ டீயோ குடித்தா மட்டும்தானே நமக்கு அன்னிய வேலை ஓடும். ஆனாக்கா பெரியவா அப்படியெல்லாம் எதுவுமே காலம்பரம் சாப்பிடவே மாட்டார். அது அந்த மார்வாடிக்கு தெரியாது, இந்த சிப்பந்திகளுக்கெல்லாம் தெரியும், இந்த தொண்டர்களுக்கெல்லாம். அதனால தான் வந்துட்டு அவர் தெரியாத எடுத்துன்னு வந்திருக்கார். இவாளும் அதனால் தெரிஞ்சதால தான் இவாளும் அந்த பக்தரை கோச்சுக்கிறார். அன்புள்ளத்தையே பார்க்குற ஸ்ரீசரணர் நம்ம மகா பெரியவா முகத்தில் புன்னகை தான் வந்தது. கடைக்கடைன்னு இந்த காப்பியோ டீயோ அப்படின்னு சொல்லிட்டு நான் யார் தெரியுமா, இதெல்லாம் நான் குடிக்க மாட்டேன் அப்படின்னுலாம் சொல்லாமல் அவருடைய முகத்தில் புன்னகை தான் வந்தது. புன்னகைச்சுட்டே சொல்கிறார், இன்னும் நான் காப்பி டீ எல்லாம் சாப்பிட ஆரம்பிக்கலை அப்படிங்கிறார். அப்படின்னு குறும்பாக சொன்னவர், தன்னையே ஏகத்தாளம் பண்ணிக்கிற குறும்பு தானே அது. ஆச்சாரத்தில் கட்டும் காவலர் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எல்லாரும் அவரை வந்து நம்ம பார்த்தாலும் அவரோ தான் அதில் முழு மார்க் வாங்கலை அப்படின்னுட்டு தான் அவர் என்றைக்குமே நினச்சுட்டே இருப்பார். நாளுக்கு நாள் முந்தைய மார்க்கை விட குறைவாகவே தான் வாங்கிட்டு இருக்கிறதாவும் அவர் வந்து தன்னைத்தானே சொல்லிப்பார். அதனால தான் இன்னும் அப்படிங்கிற அந்த அத்தப்புஷ்டியுள்ள பதப்பிரயோகத்தை உபயோகிக்கிறார். பெரியவா இதெல்லாம் சேர்த்துக்க மாட்டார் எங்களையும் அப்படின்னுட்டு ஒரு தொண்டர் ஒருத்தர் வந்து அந்த மார்வாடி பக்தர்கிட்ட சொல்ல ஆரம்பிக்கிறார். பெரியவா அதுக்குள்ளார சொடுக்கு போட்டு அவரை அடக்கி விட்டார். போய் பாராக்காரனெல்லாம் அழிச்சுண்டு வா அப்படின்னு சொல்லி உத்தரவிட்டுட்டார். ஸ்ரீமடத்தில் பாரா அப்படிங்கிற காவல் செய்கிற தொழிலாளிகள் வந்துட்டு அங்கே நிறைய இருப்பா, அவளை எல்லாம் அழிச்சுன்னு வந்தா தொண்டர். சேஜி நிறைய கொண்டு வந்திருக்கார், உங்களுக்காகத்தான் எடுத்துக்கோங்க எல்லாத்தையும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த காப்பி டீ வெரைட்டி எல்லாம் இருக்கு இல்லையா அது எல்லாத்தையும் அந்த பாராக்காரர்களுக்கு கொடுத்துட்டான். அவள் பரம சந்தோஷமாக காப்பி டீ பொட்டலங்கள் எல்லாம் அள்ளிண்டு ரொம்ப சந்தோஷத்தோடு ரொம்ப தேங்க்ஸ் அப்படிங்கிற மாதிரி நமஸ்காரம் பண்ணி கிளம்பி போயிட்டா. ஒன்னால் இவாளுக்கு ரொம்ப உபகாரம் அப்படின்னுட்டு நம்ம பெரியவா சேஜியை பார்த்து சொல்கிறார். அதில் அங்கீகார முத்ரை பூர்ணமாக துணிச்சுது. ரொம்ப திருப்தியாக இருந்தாங்க, அவள் சாப்பிட்டாலே நான் சாப்பிட்ட மாதிரி தான் அப்படிங்கிற ஒரு அன்பு தெரிஞ்சுது. அதில் குத்தம் செஞ்சிட்டோம் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கின்ற அந்த சேஜிக்கு அவ்வளோ பரம சந்தோஷமாக எடுத்து அப்படியே துவண்டு போயிட்டார். ஐயோ நம்ம இப்படி கிரகச்சாரம் பண்ணிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு அவர் நினச்சிட்டே இருக்கார். ஆனாக்கா நீ அப்படியெல்லாம் ஒன்றும் தப்பு பண்ணலை அப்படிங்கிற மாதிரி நம்ம பெரியவா அந்த மார்வாரிக்கு எடுத்து சொல்லி உன்னுடைய பக்தி எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படிங்கிற மாதிரி அக்னாலேஜ் பண்ணி அவரை வந்து ஆசீர்வாதம் பண்ணி அனுகிரகம் பண்ணி அனுப்பி வைக்கிறார். அதாவது ஒருத்தர் என்ன சாப்பிடுவார் என்ன சாப்பிடுமா பார்த்து 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 தெரிஞ்சுண்டு ஒருத்தருக்கு வந்து நம்ம பண்ணுறதுங்கிறது அது ஒரு விதமான அன்பு. அதே மாதிரி ஒருத்தர் நமக்கு பிடிச்சதெல்லாம் நம்ம அவருக்கு கொடுக்கணும், நம்ம நன்னா இருக்குன்னு நினைக்கிறதெல்லாம் அடுத்தவாளுக்கு கொடுக்கணும் அப்படிங்கிறது அது ஒரு விதமான பக்தி. இந்த மார்வாருடைய பக்தி அந்த ரகத்தை சேர்ந்தது. அதனால் பக்தி பண்ணணும் அவ்வளோதானே ஒழிய இது தப்பு இது ரைட்டு அப்படின்னுட்டுலாம் நம்ம யாரையும் கண்டிக்கவோ இல்லை யாரையும் வந்து குறை சொல்கிறதுக்கோ நமக்கெல்லாம் எந்த ரைட்டுமே கிடையாது. நம்ம ஆத்மார்த்தமாக பக்தி பண்ணணும், நம்பிக்கையோடு இருக்கணும், அவ்வளோதான். அது மாதிரி இருந்தாலே நம்ம பெரியவாளுடைய அனுகிரகம் நமக்கு பரிபூர்ணமாக என்றைக்குமே கிடைக்கும். ஸ்ரீ மகாபெரியவா திருவடிச்சரணம்.
ஜெய ஜெயசங்கர ஹர ஹர சங்கர. நம்ம சேனல்ல பார்த்தீங்கன்னா பல நல்ல விஷயங்கள் தொடர்ந்து சொல்லிட்டு இருக்கோம். தினமும் பல பல நல்ல விஷயங்கள் கருத்துக்கள் தொடர்ந்து வந்துட்டே இருக்க போகிறது. இதை நீங்கள் பார்த்து கேட்டு ஃபாலோ பண்ணிடணும் வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு உங்கள் வாழ்க்கையில் பல நல்ல விஷயங்கள் நடக்குங்கிறதுல ஒரு சந்தேகமுமே கிடையாது. அதனால் நீங்கள் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கோ, ஷேர் பண்ணுங்கோ, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கோ. ஸ்ரீ மகாபெரியவா திருவடிச்சரணம். ஜெய ஜெயசங்கர ஹர ஹர சங்கரன்.